அது அதாவது இந்த கொடநாடு கொலை வழக்கை பற்றி நான் வந்து எப்போ 2017 வந்து எப்போ அந்த கொலை நடந்தது தம்பி ஆக்சன் நடந்த அன்னையிலிருந்து இது வரைக்கும் நான் வந்து அதாவது முழுமையாக எல்லா பேட்டியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன வந்து சொல்லி கொடுத்து நான் வந்து சொல்கிற அளவுக்கு நான் ஒரு சின்ன பையனோ இதே கிடையாது. எனக்கு வயசு 48 ஆகுது. இல்லை இப்போ இப்போ வந்து தாமாவே முன் வந்து நீங்கள் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லை இல்லை தாமாவே நான் இப்போ பழனிசாமி நேற்று காலையில் கொங்கனாபுரத்தில் ஒரு முக்கியமான புள்ளியை வச்சு என்கிட்ட பேரம் பேச காலையில் 5 மணிக்கு வந்தார். நான் அந்த பேரம் பேசினதை வந்து அதாவது நீ வந்து பேரத்துக்கு வராத நீ யாரியா வந்த அப்படின்னு சொல்லி அதாவது திருப்பி துரத்தி விட்டுட்டேன். எதுக்கு கொடநாடு கொலை இதை பற்றி நேற்றுக்கு எனக்கு வந்து சம்மன் வந்திருக்கு 14ஆம் தேதி வந்து அதாவது கோயம்புத்தூரில் ஆஜராக சொல்லி. அதனால் அந்த இது நேற்று வந்து அதாவது தொலைக்காட்சியில் தெரிஞ்சு வந்திருக்காங்க. நான் வந்தது பேரம் பேசுறதுக்கு நான் வந்து ஒத்துக்கலை. அதாவது பழனிசாமி வந்து இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இப்போ வந்து என்னுடைய மனைவியை தூண்டி விட்டு தவறான முறையில் வந்து நான் வந்து அதான் மனைவிக்கு தெரியாது நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு வந்து யாருன்னா பழனிசாமி வந்து இந்த அத்திகாட்டானூர் மோகன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைங்க அந்த அடுத்தவனுடைய ஒய்ஃபை வந்து அதாவது கொன்று கிணத்துல தூக்கிப்பட்டவர் மோகன், அதாவது கோனகாப்பாடியினுடைய முன்னாள் ஊராட்சி தலைவர். அதாவது அண்ணனை காமிச்சு கொடுக்காத, உனக்கு எவ்வளோ வேணும், உன்னால் சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ உன்னால் எவ்வளோ சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசினாரு. என்ன சார் இல்லைங்களா, நேரில் தானே வந்தாரு, என் வீட்டில் கேமரா கிடையாது. அதாவது கொடநாட்டில் என்ன நடந்ததுங்கிறது உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். காரணம் என்னன்னா இந்த பழனிசாமி தூண்டி விட்டு அந்த பழனிசாமி சொல்லி மோகன் தூண்டி விட்டு, ஏன்னா வந்து எங்கள் அதாவது என்னுடைய மாமனார் வீடு வந்து கொனகாபடி பஞ்சாயத்தில் ரெட்டிகாடு போத்தனூர் ரெட்டிகாட்டில் வருது. ஏன் அதான் மோகனும் எனக்கு சொந்தக்காரர் தான். அதனால் தூண்டி விட்டு என்னுடைய மனைவி தூண்டி விட்டு இப்படியாவது பெட்டிஷன் கொடுத்தா 14ஆம் தேதி எனக்கு சம்மன் அனுப்பினது நான் அந்த போய் சம்மனில் ஆஜராக வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஏற்படுத்துகிறாங்க. நான் அதை என்ன சொல்கிறேன்னா சிபிசிஐடி வந்து ஆஃபீஸர் அந்த ஏடிஎஸ்பிகிட்ட நான் வந்து கேட்குறதுன்னா அந்த சம்மனை வந்து எனக்கு நாளைக்கு விசாரணைக்கு வர மாதிரி எனக்கு அனுப்புங்க. இன்றைக்கி நான் நாளை காலையில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது நாள் கடக்க ஒவ்வொன்றுமே வந்து நீத்து போயிட்டுருக்குது, ஒவ்வொன்றும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அதாவது இப்போ வந்து அவர் வந்து அடியாட்களை வச்சு என்னை வந்து தாக்கலாம், என்னுடைய உயிர் எந்த நேரம்னாலும் போகலாம். அதனால் இது என்ன நடந்தது என்ன அதாவது என்ன என் தம்பி என்கிட்ட சொன்னாங்கிறத நான் வந்து முழுமையாக நான் வந்து காவல்துறையில் சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது எடுக்காது அதுக்கு அடுத்தது வந்து பழனிசாமியினுடைய தூண்டுதல். அதாவது இப்போ என்னுடைய ஃபோனையும் எடுத்துங்க, தம்பியினுடைய ஃபோனையும் எடுத்துக்குங்க, ரெண்டு பேரும் நாங்கள் பேசியிருக்கோமா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். தம்பியினுடைய ஃபோனில் பேசியிருக்கறனால தானே என்னை வந்து இது பண்ணீங்க. பழனிசாமினால தான் வந்து எனக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு மனைவிக்கு எல்லாமே அச்சுறுத்தல் இருக்குது. கொடுக்கட்டும், அதுதான் பழனிசாமி பழனிசாமி தூண்டுதலின் பேரில் மோகனுடைய இதில் வந்து அதாவது வந்து சேலம் மாவட்ட கண்காணிப்பு அதான் சார், நான் இப்போ சிபிசிஐடியில் போய் ஆஜராகிறேன். நான் வந்து அவர் சார் கேட்கறதுக்கு உண்டான நான் பதிலை கொடுக்குறேன். கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, சச்சில் இருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவர் வந்து பேரம் பேச வந்தாருன்னு சொல்றீங்களே, ஆமா, ஒரு ஆளை வச்சு எடுத்துருக்கலாமா, ஒரு ஆதாரம் நீங்க ரெடி பண்ணிருக்கலாமா? நீ எனக்கு வந்து தெரியாது, வந்தது பகல் டைம்ல வந்திருந்தா பரவாயில்லையே. டி காத்தால 5 மணிக்குள்ள வராங்க. அவருடைய இதே வந்து எப்பயுமே வந்து அதான் நேருக்கு நேர் போக மாட்டார், முன்வாசப்படியில் போக மாட்டார், பின்வாசப்படியில் தான் போவார். அவர் வந்து நேருக்கு நேர் ஆம்பளையா இருந்தா, அதாவது வந்து ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து மீசை வச்ச ஆம்பளையா இல்லையான்னு சொல்லி தளபதியார் கேட்டார். நான் இப்போ வந்து கேட்குறேன், பழனிசாமிக்கு உண்மையிலேயே மீசை இருந்தால், உண்மையான ஆண்மகனாக இருந்தால் தனபாலை வந்து நேருக்கு நேராக நெஞ்சு மேலே குத்த சொல்லுங்க, முதுகு மேலே குத்த வேண்டாம். என்னுடைய வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க, இப்போ வந்து அவர் தெளிவாக இருக்காருங்கிறது நம்பிக்கை இருக்கு. நான் போய் அவர்கிட்ட வந்து என்னை வந்து விசாரிச்சா தான் அவர் நேர்மையான அதிகாரியா இல்லை அவருமே வந்து இதுக்காக பணத்துக்காக மயங்குற